தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சி இலக்கை எட்ட அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் பதினேழு அறுநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீட்டில் பத்தொன்பது திட்டங்களை தொடங்கியும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்திடப்பட்ட ஐம்பத்தோராயிரம் கோடி ரூபாய் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் வைத்தார் மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார் சட்டம் ஒழுங்கு சரியாக உள்ள அமைதியான மாநிலத்தை தேடியே தொழில் நிறுவனங்கள் வருவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டிலேயே பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் பதினேழாயிரத்தி அறுநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டங்கள் மூலமா அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பேருக்கு வேலைகள் கிடைக்கப் போகுது இருபத்தி எட்டு வகையான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறோம் இதோட மொத்த முதலீட்டு மதிப்பு ஐம்பத்தோராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் இது மூலமா நாற்பத்தோராயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு பேருக்கு வேலைகள் கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியான நான் தெரிவிச்சுக்கிறேன் மாநிலத்தோட பல்வேறு மாவட்டங்களில் தொழில் திட்டங்கள் தொடங்கப்படுறதுனால அந்த மாவட்டங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படுது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு அவர்கள் வசிக்கிற பகுதிக்கு அருகிலேயே வேலைவாய்ப்புகள் பெருமளவு உருவாக்கப்பட்டு இதன் மூலம் அந்த பகுதிகள் உறுதியாக சமூக பொருளாதார வளர்ச்சி பெறணும்னு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தலைமைச் செயலாளர் என் முருகானந்தம் தொழில் முதலீட்டு துறை செயலாளர் அருண் ராய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒட்டுமொத்தமாக அறுபத்து எட்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்து மூன்று கோடிக்கு மேல் திட்டங்கள் தொடங்கப்படுவதாகவும் இதன் மூலம் ஒரு லட்சத்து ஆறாயிரத்து எண்ணூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது